Hi viewers, in the video we will talk about 12th Standard Social Science New Book Order Political Science Volume 1 Book Back Questions and Answers. Let's talk about it. If you are the first time on this channel, like, share, subscribe and press the bell icon. In the book, total 7 lessons. First lesson, India Arasamaippu. Second lesson, Sattamandram. Third lesson, Aatchithurai. Fourth lesson, India Neethi Thurai. Fifth lesson, India Vil Kootatchi. Sixth lesson, India Vil Nirvaga Amaippu. Seventh lesson, Desa Kattamaippin Savalgal. First lesson, India Arasamaippu. Roman letter 1, Sariyana Padile, Thervu Seiyavum. First question, India Arasamaippu Satta Varaivu Kulu Thalaivar. Adhaavadhu, India Arasamaippoda Satta Varaivu Kulu Thalaivar Yaarun Ketirukkaanga. Answer B.R. Ambedkar. Second question, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் எந்த கோட்பாடு வந்து பின்பற்றப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். நாடாளுமன்றத்தோட நம்பிக்கை நீடிக்கும் வரைக்கும் அமைச்சர்கள் வந்து பதவி வகிப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட குறிகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்திடு. ஆன்சர் 1, 2 மட்டும். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். தேர்ட் கொஸ்டின், 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது? அதாவது 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஃபோர்த் கொஸ்டின், அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் அரசமைப்பை இறுதிப்படுத்த எடுத்துக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1946 December 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். ஃபிஃப்த் கொஸ்டின், மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? மதராஸ் மாநிலம் வந்து எப்போ தமிழ்நாடு என பெயர் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1969. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் ஏது? அதாவது இந்தியா வந்து ஒரு இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் ஏதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகப்புரை. செவன்த் கொஸ்டின், முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? முகப்புரையில் இடம்பெறும் நாம் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய மக்கள். எயிட் கொஸ்டின், கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு 5 சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் மக்களாட்சி, செகண்ட் ஒன் சமதர்மம், தேர்ட் ஒன் இறையாண்மை, ஃபோர்த் ஒன் மதசார்பின்மை, ஃபிஃப்த் ஒன் குடியரசு. ஆன்சர் 3, 2, 4, 1, 5. ஃபஸ்ட் ஒன் வந்து இறையாண்மை, செகண்ட் ஒன் சமதர்மம், தேர்ட் ஒன் மதசார்பின்மை, ஃபோர்த் ஒன் மக்களாட்சி, ஃபிஃப்த் ஒன் குடியரசு. நைன்த் கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 250. டென்த் கொஸ்டின், அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திட்ட ஆணையம். லெவன்த் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம், எந்த காலத்தில் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 9 December 1946 to 24 January 1950. டுவெல்த் கொஸ்டின், மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாநிலங்கள் குழு. தேர்டீன்த் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். அதாவது இந்திய அரசமைப்பு உறுப்பு எதன் கீழே ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த எந்த நியமன உறுப்பினராக ஆளுநர் வந்து நியமிக்கிறார்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உறுப்பு 333, ஒரு உறுப்பினர்கள். ஃபோர்டீன்த் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை,
அதாவது தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 234. 15th க்வெஸ்சன் கூற்று. 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து ஒரு குறு அரசமைப்பு என்று குறிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். காரணம் என்னென்னா, அது வந்து அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 16th க்வெஸ்சன் கூற்று. இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இந்திய அரசமைப்பு வந்து மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. காரணம் என்னென்னா, இந்திய அரசமைப்பு வந்து 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 2nd லெசன், சட்டமன்றம். ரோமன் லெட்டர் 1, சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சட்டமன்றம் என்பது டேஷ் சட்டமன்றம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. 2nd க்வெஸ்சன், தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படும். தேசிய சட்டமன்றம் வந்து என்னவென்று அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர், நாடாளுமன்றம். 3rd க்வெஸ்சன், இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்றம் வந்து எதை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. 4th க்வெஸ்சன், மக்களவை உறுப்பினர்கள் டேஷ் ஆல் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களவை உறுப்பினர்கள் வந்து யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்கள். 5th க்வெஸ்சன், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்யும் முறைக்கு என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், கண்டன தீர்மானம். 6th க்வெஸ்சன், மாநிலங்களவையின் தலைவர் யார்? மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், சபாநாயகர். 7th க்வெஸ்சன், அரசாங்கத்தின் தலைவர் டேஸ், அரசாங்கத்தோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிரதமர். 8th க்வெஸ்சன், அரசின் தலைவர் டேஸ், அரசோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவர். 9th க்வெஸ்சன், மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும். மாநிலங்களவைங்கிறது எதனுடைய உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மாநிலங்கள். 10th க்வெஸ்சன், மாநிலங்களவை உறுப்பினர் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது, மாநிலங்களவை உறுப்பினர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால். 11th க்வெஸ்சன், மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? மாநிலங்களவையோட அலுவல் வழி தலைவர் யார்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இந்திய குடியரசு துணைத் தலைவர். 12th க்வெஸ்சன், நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை. நாடாளுமன்றத்தில் எந்த அவை வந்து நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுவது, அந்த அவை வந்து முழுமையாக கலைக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மாநிலங்களவை. 13th க்வெஸ்சன், நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? நாடாளுமன்றத்தோட எந்த அவை வந்து நிதி முன் வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மக்களவை. 14th க்வெஸ்சன், மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன? மக்களவை உறுப்பினரோட குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 25 வயது. 15th க்வெஸ்சன், இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய சட்டமன்ற அமைப்பு வந்து என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஈரவை. 16th க்வெஸ்சன், மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் ஆவார். மாநிலத்தோட ஆளுநர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர். 17th க்வெஸ்சன், மாநிலத்தின் முதலமைச்சர் டேஷ் ஆவார். மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து என்ன ஆவார்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், அரசாங்கத்தின் தலைவர். 18th க்வெஸ்சன், மாநிலத்தின் செயல் அதிகாரம் டேஷ் உள்ளது. மாநிலத்தோட செயல் அதிகாரம் வந்து யாருக்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆளுநர். 19th க்வெஸ்சன், மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் நியமிக்கப்படுவார். மாநிலத்தோட ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுவார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவர். 20th க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கவனி. 20th க்வெஸ்சன் வந்து ஒரு அட்டவணையை கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க.
நாடாளுமன்றம் அப்படின்னா அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து மாநிலங்களவை, இன்னொன்று வந்து மக்களவை. மாநிலங்களவை அப்படின்னா 250 உறுப்பினர்களுக்கு மீகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 250 உறுப்பினர்கள் வந்து 12 வந்து நியமனம் உறுப்பினர்கள். அப்புறம் மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் 238 பிரதிநிதிகளுக்கு மீகாமல்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை அப்படிங்கிறது வந்து மக்களவை 552 உறுப்பினர்களுக்கு மீகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு வந்து மாநிலங்களின் 530 பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் மற்றும் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களுக்கு மிகாமல்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து எக்ஸன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸன் கொடுத்ததில் வந்து என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 20 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல். டேல் லெசன் ஆட்சித்துறை ரோமன் லெட்டர் 1 சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசின் அரசமைப்பு தலைவர். செகண்ட் க்வெஸ்சன், எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம். அதாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். தேர்ட் க்வெஸ்சன், குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? குடியரசுத் தலைவர் வந்து இறந்துட்டாருன்னா அவருக்கு பதிலாக குடியரசு துணைத் தலைவர் வந்து எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிகபட்சமாக 6 மாதங்கள். ஃபோர்த் க்வெஸ்சன், குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? குடியரசு துணைத் தலைவரோட தேர்தல் தொடர்பாக யார் வந்து முடிவு செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், காபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்? எந்த அமைச்சர்கள் வந்து காபினட் அமைச்சரவையில் உறுப்பினர்களாக உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைவரும். காபினட் தகுதியுள்ள அமைச்சர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். சிக்ஸ் க்வெஸ்சன், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார்? யார் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரதமர். செவன்த் க்வெஸ்சன், மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? மக்களவையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 543. எயிட் க்வெஸ்சன், பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? பாதுகாப்பு படையோட தலைமை அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய குடியரசுத் தலைவர். நைன்த் க்வெஸ்சன், மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர், மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தலைவர். டென்த் க்வெஸ்சன், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் டேஸ் மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 250 உறுப்பினர்கள். 11th க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை, இந்திய அரசமைப்போட கீழில் மக்களவையோட நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயர்ந்த நிலை. 12th க்வெஸ்சன், பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை? ஆப்ஷன் ஆ தேசிய அவசர நிலை, ஆப்ஷன் ஆ அரசமைப்பு இயந்திரம் செயல்படாத போது அறிவிக்கப்படும் அவசர நிலை, ஆப்ஷன் இ நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை, ஆப்ஷன் இ அனைத்தும் சம எண்ணிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. 13th க்வெஸ்சன், இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் வந்து யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை. 14th க்வெஸ்சன், பிரதமர் எதன் தலைவர்? பிரதமர் வந்து எதனுடைய தலைவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரசாங்கம். 15th க்வெஸ்சன், அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? அமைச்சரவையோட உறுப்பினர்கள் வந்து எங்கே வந்து கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மக்களவை. 4th லெசன் இந்திய நீதித்துறை ரோமன் லெட்டர் 1 சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல, அரசாங்கத்தோட உறுப்பு அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிகார வர்க்கம். செகண்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? கூட்டாட்சியோட பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீதித்துறை. தேர்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்? யார் வந்து பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மன்னர். ஃபோர்த் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்? யார் வந்து இடைக்கால இந்தியாவில்
நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுல்தான். ஃபிஃப்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறையாகும்? எந்த நீதித்துறை வந்து முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மருக்மா இ அதாலத். சிக்ஸ்த் கொஸ்டின், கொலை குற்றத்துக்கு பின்வரும் எந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டது? கொலை குற்றத்திற்கு எந்த தண்டனைகள் வந்து விதிக்கப்படுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாசீர். செவன்த் கொஸ்டின், எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? அதாவது பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த எந்த சாசனம் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1688 சாசன சட்டம். எயித் கொஸ்டின், எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் எந்த சாசனம் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1687 சாசன சட்டம். நைன்த் கொஸ்டின், கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? அதாவது கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க எது வந்து மன்னருக்கு அதிகாரம் அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1773 ஒழுங்குமுறை சட்டம். டென்த் கொஸ்டின், எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? எந்த ஆண்டில் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1937. லெவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது? அதாவது மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது எந்த கோட்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீதித்துறை செயல்பாட்டு முறை. டுவெல்த் கொஸ்டின், பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது? இந்தியாவில் மாற்று தகராறு முறைமை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லோக் அதாலத். தேர்டீன்த் கொஸ்டின், பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? அதாவது எந்த உறுப்பு வந்து உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உறுப்பு 226. ஃபிஃப்த் லெசன், இந்தியாவில் கூட்டாட்சி. ரோமன் லெட்டர் 1, சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? உலகத்தில் முதல் கூட்டாட்சி அமைப்பு வந்து எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியது எது? இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நேரு அறிக்கை. தேர்ட் கொஸ்டின், ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதன்முதலில் எப்பொழுது வழங்க முன்வந்தது? அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் வந்து முதன் முதல்ல கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது வழங்க முன்வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஃபோர்த் கொஸ்டின், ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஈரவை நாடாளுமன்றத்தில் எத்தனை அவைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 அவைகள். ஃபிஃப்த் கொஸ்டின், கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? கூட்டாட்சி அரசமைப்போட மிக முக்கிய தன்மை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிகார பகிர்வு. சிக்ஸ் கொஸ்டின், மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? அதாவது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உச்சநீதிமன்றம். செவன்த் கொஸ்டின், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? யார் வந்து இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிரன்வில் ஆஸ்டின். எயித் கொஸ்டின், அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? அதாவது உறுப்பு 262 அரசமைப்பின் உறுப்பு 262 எவ்வகையான சிக்கல்கள் வந்து சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல்கள். நைன்த் கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஆ ஒன்றிய பட்டியல், அதுக்கு நேராக இரண்டாவது பட்டியல். ஆப்ஷன் ஆ மாநில பட்டியல், அதுக்கு நேராக முதலாவது பட்டியல். ஆப்ஷன் இ இதர அதிகாரங்கள் பட்டியல், அதுக்கு நேராக முதலாவது பட்டியல். ஆப்ஷன் இ பொதுப்பட்டியல், அதுக்கு நேராக மூன்றாவது பட்டியல். ஆன்சர் ஆப்ஷன் இ பொதுப்பட்டியல், அதுக்கு நேராக மூன்றாவது பட்டியல். இதுதான் வந்து சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி. டென்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொருத்துக. ஆ சர்க்காரிய குழு, அதுக்கு நேராக தமிழ்நாடு அரசாங்கம். ஆ ராஜா மன்னார் குழு, அதுக்கு நேராக அகாலித்தளம். இ ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், அதுக்கு நேராக உச்சநீதிமன்றம். இ பொம்மை தீர்ப்பு, அதுக்கு நேராக மத்திய அரசாங்கம். ஆன்சர் அ இ க்கு இ.
சர்க்காரிய குழு அப்படின்னா மத்திய அரசாங்கம், ராஜா மன்னர் குழு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அப்படின்னா அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு அப்படின்னா உச்சநீதிமன்றம். 11th கொஸ்டின், இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்று எது? எந்த கூற்று வந்து இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்த சட்டத்தை இயற்றி புதிய மாநிலத்தை உருவாக்கும். 12th கொஸ்டின், இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? எந்த குழு வந்து இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ராஜா மன்னர் குழு. 13th கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆ, முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு, அதுக்கு நேரம் வீரப்ப மௌலி. ஆ, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு, அதுக்கு நேரம் மொரார்ஜி தேசாய். இ, உறுப்பு 312, அதுக்கு நேரம் பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. இ, உறுப்பு 249, அதுக்கு நேரம் அனைத்து இந்திய பணிகள். ஆன்சர், ஆ அப்படிங்கிறதுக்கு ஆ ஆன்சர், ஆ அப்படிங்கிறதுக்கு ஆ ஆன்சர், இ அப்படிங்கிறதுக்கு இ ஆன்சர், இ அப்படிங்கிறதுக்கு இ ஆன்சர். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னா மொரார்ஜி தேசாய், இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னா வீரப்ப மௌலி, உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள், உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. 14th கொஸ்டின் கூற்று, மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருந்து நீக்கி உறுப்பு 262 அரசமைப்பு ஒப்படைக்கின்றது. அதாவது மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நீக்கி அதை வந்து உறுப்பு 262 அரசமைப்பு ஒப்படைக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டது. ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். காரணம் என்னென்னா, நதிநீர் பிரச்சனைகள் வந்து பல லட்சம் மக்களோட வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருந்து நீக்கி உறுப்பு 262 அரசமைப்பு ஒப்படைக்கின்றது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டது. ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 6th லெசன், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. ரோமன் லெட்டர் 1, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? அதாவது அனைத்து இந்திய பணிகளோட உறுப்பினர்களை யார் வந்து நியமனம் செய்வார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவர். செகண்ட் கொஸ்டின், மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது. மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலம் 1950 உருவாக்கப்பட்டது. 3rd கொஸ்டின், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டது. 4th கொஸ்டின், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றிய அரசு பணியாளரோட தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல். 5th கொஸ்டின், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களோட பணிக்காலம் வந்து முடியறதுக்கு முன்னாடியே அவர்களை பணி நீக்கம் செய்வதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். 6th கொஸ்டின், கீழ்கண்டதில் எது அனைத்து இந்திய பணி அல்ல? எது வந்து அனைத்து இந்திய பணி அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இந்திய பொருளாதார பணி. 7th கொஸ்டின், கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல? எது வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல். 8th கொஸ்டின், புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம்.
ஒரு புதிய அனைத்திந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நாடாளுமன்றத்தின் மூலம். 9th question, யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் வந்து யாருடைய விசாரணையின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படலான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், உச்ச நீதிமன்றம். 10th question, இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள், இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். 11th question, கீழ்கண்ட எந்த சட்ட முன்மொழிவு தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது? அதாவது மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது எந்த சட்ட முன்மொழிவு தீர்மானம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், வெட்டு தீர்மானம். 12th question, மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார், மக்களவை வந்து வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார்னு எதற்காகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக. 13th question, கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது? நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுவது எந்த சட்ட முன்வரைவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. 14th question, அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது, இதில் எந்த அரசமைப்பு அதிகார மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது? அதாவது அரசமைப்பில் மத்திய அரசு வந்து பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை வந்து மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது எந்த அரசமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், நிதி ஆணையம். 15th question, நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது, அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு? நாடாளுமன்றம் வந்து பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பட்டியலில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்தல், இதுதான் வந்து தவறானது. 16th question, இரண்டு அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் என்ன பண்ணுன்னு சொல்லி, அதாவது இரண்டு அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையில் மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். 17th question, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு, எந்த ஆண்டில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 1947. 18th question, நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது, கீழ்வருபவற்றுள் தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? அதாவது நாடாளுமன்றம் வந்து பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மழைக்கால கூட்டத்தொடர். 19th question, மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது, ஏனெனில் மக்களவை வந்து மாநிலங்களவையை விட உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகின்றது. 20th question, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது, அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேலே மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எந்த நிலையிலும் தோற்றுவிக்க முடியாது. 21st question, கூற்று, ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தின் செயலாளர், அதாவது ஒரு அமைச்சகத்தோட அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் வந்து அந்த அமைச்சகத்தோட செயலாளர்னு சொல்லியிருக்காங்க. காரணம், குடிமை பணிகளின் தலைவர் அமைச்சக செயலாளர், அமைச்சக செயலாளர் வந்து குடிமை பணிகளின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் எந்த அமைச்சகத்தின் செயலாளர் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்னென்னா, குடிமை பணிகளின் தலைவர் அமைச்சக செயலாளர், கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 22 question, பொறுத்துக, கூடுதல் செயலாளர் அதுக்கு நேராக 1 பிரிவு, கீழ்நிலை செயலாளர் அதுக்கு நேராக 2 கோட்டம், துணை செயலாளர் அதுக்கு நேராக 3 துறை, செயலாளர் அதுக்கு நேராக 4 கிளை, 5 பிரிவு. ஆன்சர், 5, 4, 2, 3. கூடுதல் செயலாளர் அப்படின்னா பிரிவு, கீழ்நிலை செயலாளர் அப்படின்னா கிளை, துணை செயலாளர் அப்படின்னா கோட்டம், செயலாளர் அப்படின்னா துறை. 23 question, கூற்று,
ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரியை இந்தியா பின்பற்றுகிறது. இந்தியா வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரியை பின்பற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை எட்டும் வகையில் அதிகாரிகள் பணியாற்றுமாறு முடுக்கிவிடப்படுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் ஒரு இலக்கு நிர்ணயித்து அந்த இலக்கு எட்டும் வகையில் அதிகாரிகள் வந்து பணியாற்றுமாறு முடுக்கிவிடப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரியை இந்தியா பின்பற்றுகிறது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் வந்து ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை எட்டும் வகையில் அதிகாரிகள் பணியாற்றுமாறு முடுக்கிவிடப்படுகிறார்கள் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. செவன்த் லெசன், தேச கட்டமைப்பின் சவால்கள். ரோமன் லெட்டர் 1, சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது? அதாவது காலனிய ஆட்சி காலத்தில் எத்தகைய சுதேச அரசுகளுக்கு 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள். செகண்ட் க்வெஸ்சன், இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய விடுதலைக்கான போராட்டம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பேரா பிபன் சந்திரா. தேர்ட் க்வெஸ்சன், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? எந்தெந்த மாநிலங்கள் வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மறுசீரமைக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆந்திர பிரதேசம், லட்சத்தீவுகள், ஒடிசா, மேற்கு வங்காளம். ஃபோர்த் க்வெஸ்சன், நிலம் கையகப்படுத்துதல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது? அதாவது நிலம் கையகப்படுத்துதல் வந்து எவ்வாறு செயல்படுத்தப்படுது, அதுக்கு இழப்பீடு எப்படி அளிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிரிவு ஆ. ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று. நிலம் கையகப்படுத்துதல் வந்து உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்து. நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்து வந்து அதுக்கான இழப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? அதாவது பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் வந்து எதை தூண்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது. சிக்ஸ்த் க்வெஸ்சன், மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. அதாவது மாநில அரசாங்கங்கள் வந்து அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட என்னென்ன காரணங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை கேட்டிருக்காங்க. ஆன்சர், மேற்கண்ட அனைத்தும். தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர், மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல், அதிகரிக்கும் வேலைவாய்ப்பினை. செவன்த் க்வெஸ்சன், மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார், அந்த நிகழ்வு எது? எந்த நிகழ்வு வந்து ஜவஹர்லால் நேரு மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்தை ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். எயித் க்வெஸ்சன், 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? எத்தனை மொழிகள் வந்து 1950 அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 12. நைன்த் க்வெஸ்சன், ஜோத்பூர் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா ஹன்வந்த் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் யாவை? ஏதேனும் இரண்டு விடைகள் தருக. அதாவது ஜோத்பூர் வந்து இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா ஹன்வந்த் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், முகமது அலி ஜின்னா. ஃபர்ஸ்ட் ஒன், கராச்சி துறைமுகத்தை பயன்படுத்தி கொள்வது. செகண்ட் ஒன், ஆயுதங்கள் உற்பத்தி செய்து கொள்வது மற்றும் இறக்குமதி செய்து கொள்வது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.